நான் சிவாஜி. நீ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியாவை பத்தி நமக்கே தெரியாத 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் வந்து தபால் துறை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தபால் துறை சிஸ்டத்தை கொண்ட நாடு இந்தியா தான். அதே மாதிரி வித்தியாசமான போஸ்ட் ஆஃபீஸ்களை கொண்ட நாடும் இந்தியா தான். இந்த உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒண்ணு இந்தியாவில இருக்கு, அதாவது கிமிஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கடல் மட்டத்திலிருந்து 15,400 அடி உயரத்துல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அதே மாதிரி காஷ்மீர்ல டால் நதியில மிதக்கிற தபால் நிலையம் கட்டி வச்சிருக்காங்க. ரெண்டாவது ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாரணாசி. வாரணாசியில என்ன அப்படி பெரிய ஃபேக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த வாரணாசிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்கு. வாரணாசி வந்து உலகிலேயே மிக பழமையான நகரம்னு சொல்றாங்க. அதாவது 3,000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து மனிதர்கள் இங்கே வாழ்ந்துட்டு வர்றதாகவும், இந்த வாரணாசி நகரத்தை சிவபெருமான் வந்து 5,000 வருடங்களுக்கு முன்பு உருவாக்குனதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து இறந்து போறவங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூணாவது இடத்துல இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாப்புலேஷன்ல வேர்ல்டுலயே 2வது இடத்துல இருக்கிறது இந்தியா தான். அதே மாதிரி இந்தியாவில் அதிக அளவு பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேஷ். அந்த உத்தரப்பிரதேசத்தை அதிக மக்கள் தொகை இருக்கிற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது, ஒரு ஸ்டேட்டை நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது உத்தரப்பிரதேசம் வந்து 5வது நாடாக இருக்குமா. 4வது இடத்துல இருக்கிறது கும்பமேளா. இந்த கும்பமேளாவுக்கு வந்து அதிக மக்கள் கூடுறாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமகத்தில் 10 நாளில் 10 லட்சம் பேர் கூடி மகாமகத்தில் நீர்மூழ்கியிருக்காங்கன்னா, இந்த கும்பமேளாவுக்கு அதிக மக்கள் தொகைகள் சேர்ந்திருக்காங்க. எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா, 55 நாளில் 10 கோடி பேர் அந்த இடத்துல திரண்டு வந்திருக்காங்க. 5வது இடத்துல இருக்கிறது வந்து மேகாலயா. மேகாலயாவில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா, உலகத்திலேயே அதிக மழை பெறும் இடத்துல மேகாலயா தான் முதல் இடத்துல இருக்கு. மேகாலயாவில் இருக்கிற மவுன்சின்ராம் அப்படிங்கிற ஒரு இடம் தான் உலகத்திலேயே அதிக மழை பொழியும் இடமா சொல்றாங்க. தோராயமா இந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு 485 இன்ச் அளவுக்கு மழை பொழியுமா, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அங்கேருந்து ஒரு 10 மைல் தூரத்தில் இருக்கிற சிறப்புஞ்சி அப்படிங்கிற இடம் தான் உலகத்திலேயே 2வது அதிகமாக மழை பெறக்கூடிய இடம் சொல்கிறாங்க. 6வது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்மநாப சுவாமி கோவில். நம்ம இந்தியாவிலேயே பணக்கார கோயில்களில் ஒன்று திருப்பதி. ஆனால் திருப்பதியை தாண்டி பணக்கார கோயில்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயிலை அறிவிச்சிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்குறீங்களா, அதாவது கேரளாவில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயிலை 130 வருஷத்துக்கு அப்புறம் புதுப்பிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க கோவிலை. ஸோ அந்த கோயில் ஓப்பன் பண்ணுறப்ப முதல்ல 2 அறைகளை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த 2 அறைகளை ஓப்பன் பண்ணுறபோது கணக்கில் அடங்காத தங்கமும் வெள்ளியும் விலையுயர்ந்த கற்களும் கிடச்சிருக்கு. அப்போ பாக்கி இருக்கிற கதவுகளை ஓப்பன் பண்ணியிருந்தா எவ்வளோ கிடச்சிருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். 7வது இடத்துல இருக்கிறது வந்து டெல்லி. டெல்லியில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா, உலகிலேயே மிக பழமையான சந்தை, அதாவது மிக பழமையான மார்க்கெட் டெல்லியில் தான் இருக்குது. அந்த டெல்லியில் அந்த மார்க்கெட்டில் என்ன விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. உலர்ந்த பழங்களும் கடலை வகைகளும் மசாலா பொருட்கள் இனிப்புகள் மட்டும்தான் விற்கிறாங்க அங்கே. 8வது பிளேஸில் இருக்கிறது மதம். இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான பெரிய மதங்கள் அதிக அளவில் இருக்கிற நாடு வந்து இந்தியா தான். இந்தியாவில் முதல் 4 இடத்துல இருக்கிற மதங்கள் வந்து, முதல் இடத்துல இந்து, 2வது இடத்துல வந்து முஸ்லீம், 3வது இடத்துல கிறிஸ்டின், 4வது இடத்துல சீக்க மதம். இந்த 4 மதங்களும் இந்தியாவில் அதிகமாகவே இருக்காங்க. 9வது இடத்துல இருக்கிறது வந்து லாங்குவேஜ், அதாவது மொழி. இந்த உலகத்திலேயே அதிக மொழி பேசக்கூடிய நாடு இந்தியா தான். அதே மாதிரி அதிக மொழி சண்டைகள் வரக்கூடிய நாடும் இந்தியா தான். இப்படிப்பட்ட இந்தியாவில் தான் உலகத்திலேயே அதிகமாக இங்கிலீஷ் பேசக்கூடிய மக்கள் வாழ்கிற நாட்டில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. 10வது இடத்துல இருக்கிறது சிங்கம். என்னடா சிங்கம்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, அதாவது நம்ம ஆசிய கண்டத்தில் அதிக அளவு காணப்படுற ஏசியன் லைன், அது வந்து இந்தியாவில் இருக்கிற வெஸ்ட் சைடு, அதாவது குஜராத், ராஜஸ்தான் இந்த மாதிரி பக்கங்களில் அதிகமாகவே காணப்படுது. ஸோ இந்தியாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் விட்டு போயிடுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏதாச்சும் வேறு டாபிக் பற்றி பேசணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.